செல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் பார்த்தீங்களா, இவர் ஏன் இங்கே ஏறி உட்காந்துருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்து மீன் எடுக்கவும் என் மேலே உள்ள கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியாப்பா, அப்படி தானே? அம்மா மேலே உள்ள கோவம் குறைஞ்சிருச்சு இல்லடி தங்கப்பில்ல? இந்த அம்மா பாருங்க, உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. தரேன் தரேன், மீன் அவிச்சிக்கிட்டு இருக்கேன். தண்ணியில் போட்டு எடுக்க முடியல, ஐஸாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீன் எடுக்க முடியல, ஒரு மூணு மீன் தான் எடுக்க முடிஞ்சு, அதுக்கு மேலே எடுக்க முடியல. அதான் சரி போட்டு கொஞ்சமாக போட்டு ஒரு ஆளுக்கு ரெண்டு மீன் போட்டுருவோமே. இப்போதான் கேட் ஃபுட்டு சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும். இப்போ தான் கேட் ஃபுட்டு சாப்பிட்டாங்க. என் பையலுக்கு கேட் ஃபுட்டு தான் சாப்பிட்டாலும் எது போட்டாலும் அவனுக்கு அந்த மீன் ஒரு பீஸு சாப்பிட்றணும், சாப்பிட்டானா திருப்தி ஆயிடும். என்னடா இது மூணு மீனை வச்சுருக்கீங்க, அது குட்டி குட்டியாக இருக்குது, நிறையா போட்டான் என்னான்னு கேட்காதீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். அதுக்கான தான் கேட் ஃபுட்டு சாப்பிட்றாங்க, ரைஸ் சாப்பிட்ருக்காங்க. அந்த மீன் தேட்டம் கொஞ்சமாக கூட கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா டெய்லி மீன் வரமாட்டேங்குது. அன்னைக்கு வந்தது தான், மறுபடியும் மீன் வரவே இல்லை. இனிமேல் மீன் வர்றது கொஞ்சமாக குறைஞ்சிடும். அதுக்காக தான் இருக்கிற மீனை வச்சு நம்ம அந்தந்த நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மா எப்பமா கொடுப்பா, எப்பமா கொடுப்பா மீன், எப்பமா கொடுப்பா? ஹக்கெல்லாம் பண்ணுவான்ப்பா இவனுக்கு. நம்ம அவனுக்கு மீன் கிடைக்குன்னா ஹக் பண்ணுப்பா. ஏக்க ஹக் பண்ண, அம்மாவை ஹக் பண்ணிக்க, ஹக் பண்ணு, ஹக் பண்ணுவான், கிஸ் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவோம். அந்த பொடுவா ஏன்னா எதுக்கு மேலே ஏறி உட்காந்துருக்காங்கிறீங்க? கீழே உட்காந்து இவங்க திங்க விட மாட்டாங்களாம், அதனால மேலே ஏறி உட்காந்து தனியாக சாப்பிடணும் அவனுக்கு. அதான் எவ்வளோ தான் லைட்டாக ஒரு கொதி கொதிச்சு வச்சு முடிஞ்சிச்சு. தண்ணி கீழே வடிச்சுட்டு அவருக்கு மீனை கொடுத்துருவோம். பார்க்குறேன் அம்மா ட்ரைன் பண்ணிட்டா வாட்டுற மீன் நமக்கு கிடச்சிடும். சூடாக இருக்கு, நான் தரேன், ரெண்டு பேருக்கும் தரேன். அவளுக்கு மட்டும் போட்டு வரேன், பாப்பாக்கு போட்டு வரேன். சரியா? நீ உட்காந்து அம்மா தர. அவளுக்கு போடவும் அவரு கீழே போயிட்டாரு, இவருக்கு இங்க மேலதான் நான் வைக்கிறேன். சுடுது சுடுதுபா, இரி வரேன். இப்ப இருந்தா கரெக்டா வந்துட்டான். இவ்வளவு நேரம் இல்ல இருந்தா அவனுக்கு ஒரு மீன் வச்சிருப்பேன். ஐயோ பாத்துடா பாத்துடா, கொதிக்குதுடா 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 தம்பி, என்ன அவசரம் பாத்தீங்களா? ஊதி தரேன்டா, நான் சாப்பிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.